வாசுதேவன், இப்போ பெண்களின் பாதுகாப்பு தொடர் பேசு பொருளாக இருக்குது. இதை என்ன செய்ய வேண்டும் மத்திய அரசுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? மத்திய அரசு சட்டத்தை வலுப்படுத்த வேண்டும். ஒன்று, இவர் சொன்ன மாதிரி சென்சிட்டைசேஷன் பண்ணணும், எஸ்பெஷலி ஜென்ட்ஸுக்கு, ஆண்களுக்கு சென்சிட்டைசேஷன் பண்ணணும். இதில் ரெண்டு விஷயம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து அரசியல் பேச விரும்பலை, ஏன்னா இது ரொம்ப சீரியஸ் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை நீங்கள் விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு நான் பாராட்டுகள் தெரிவிக்கிறேன். ரொம்ப சீரியஸான விஷயம். இதில் ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன். நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து பாருங்கள். அந்த அதாவது 1947, 1977, 2000, 2024, இந்த 4 வருஷத்தை ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் வேலைக்கு போவது, அதாவது ஜிடிபியில் அவங்களுக்கு அவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது தெரியும். ஃபார்ம் லேபர் விட்டுனுங்க. ஃபார்ம் லேபர் வந்து 1947 அதிகம் இருந்தது, இப்போ ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. ஏன்னா அதாவது லேபர் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் இப்போ கிடையாது. மற்றபடி பெண்கள் இல்லாத ஒரு துறையே இந்தியாவில் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். நவ் இதே ப்ராப்ளம் இப்போ இதில் வந்தது. தருண் தேஜ்பால் வழக்கு உங்களுக்கு தெரியும். தருண் தேஜ்பால் வந்து ஒரு லிஃப்டில் ஒரு பெண்ணுடன், அது அவருடைய கூட வந்த ஒரு பெண்ணுடன் தவறாக நடந்து கொண்டார். அந்த கேஸ் என்னாச்சுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். பெண்கள் எல்லா துறைகளிலுமே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றம் மற்ற துறைகளில் வராது காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, விசாகா கமிட்டி ரிப்போர்ட்டு. நான் வந்து அரசு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவன், எனக்கு தெரியும். என்னுடைய கூட எங்கள் ஆஃபீஸில் கூட பெண்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. சம்டைம்ஸ் லேட்டு சிட்டிங் உட்கார வேண்டியிருக்கும், சம்டைம்ஸ் வெளியில் யாரோ பார்ட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியிருக்கும். அப்போ எல்லாம் கூட நாங்கள் வந்து விசாகா கமிட்டி ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாலேயே கூட நாங்கள் வந்து பெண்கள் சேஃப்டிக்காக பெண்களை யார் யார் அவங்க அவங்க வீட்டில் கொண்டு போய் விடுவாங்கங்கிறதான் நாங்கள் வந்து செட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களை கொண்டு போய் வீட்டில் விடுறது இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதை எவ்வளவு நாளைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க போறோம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது வந்து நாம கொண்டு போய் திரும்ப நாம பிரிகாஷன் எடுத்து யாரோ ஒருத்தவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கொண்டு போய் விடுற நிலைமையில தான் இருக்கு. அது பாருங்க, பெண்களை கொண்டுட்டு வீட்டில் கொண்டு போய் விடுறது, அதாவது ஜஸ்ட் லைக் தட் 12 மணிக்கு நீ ட்ரெயினை பிடிச்சின்னு போ அப்படின்னு சொல்றது தப்பு இல்லை. இஸ் இட் நாட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? தி ஆனஸ் அந்த ஆனஸ் யாருக்கு இருக்கு? அதாவது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான் நான் கேக்குறேன். இந்த சொசைட்டி ஏன் அப்படியே திங்க் பண்ணணும்னு நான் கேக்குறேன். 12 மணிக்கும் அந்த பெண் ட்ரெயின்ல ஏறி தனியா வீட்டுக்கு போக ஏன் அந்த சொசைட்டி மாறல? ஒரு ஆளு கொண்டு போய் விடணும், அவங்கள பத்திரமா விடணுங்கிற சிச்சுவேஷன்ல ஏன் இருக்கணும்னு கேக்குறேன். நீங்க விடியல் முதல்வரை தான் அந்த கேள்வி கேட்கணும், நம்ம காவல்துறையை தான் அந்த கேள்வி கேட்கணும். நான் என்னுடைய பாயிண்ட் அது கிடையாது மேடம், என் பாயிண்ட் வேற. நான் சொல்ல வரேன், விசாகா கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கோ அதே மாதிரியான ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் SOP எல்லா நிறுவனங்கள்லையுமே இருக்கு. ஒரு காலத்துல பூனாலையும் பெங்களூர்லையும் IT இண்டஸ்ட்ரி ரொம்ப விரிவாக்கம் இருந்த போது இந்த மாதிரி 1-2 கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. இப்போ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரது இல்ல. பேங்க்ல அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரது இல்ல. BHEL மாதிரி, HAL மாதிரி பெரிய பெரிய அதுக்கு காரணம், ஆமா வராது. நீங்க இப்ப ட்ரை பண்ணி பாருங்க, வரவே வராது. காரணம் என்னன்னு கேட்டா அங்க எல்லாமே இந்த மாதிரி பாதுகாப்பாக ஒண்ணுமே நடக்கலன்னு நம்ம சொல்லிட முடியாது. நடக்கலை நான் சொல்லலை மேடம், நடக்கலை நான் சொல்லலை. நடக்கலாம், ஏதாவது 1-2 நடக்கலாமே தவிர இந்த மாதிரி ஒரு பாருங்க, 2018 இது ஆரம்பிச்சது தமிழ்நாட்டில், அந்த MeToo கேம்பெயின் பத்தி ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும். இது இதனுடைய ரெண்டாவது பாயிண்ட். 2018 ஆரம்பிச்சது ரொம்ப பெரிய அளவில் போச்சு. மோனிகா லெவின்ஸ்கி, பில் கிளின்டன்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம தருண் தேஜ்பால் வரைக்கும் வந்து நின்னுது. 2019 நீங்க பேப்பர் ரிப்போர்ட் படிங்க, என்ன கிளியரா போட்டிருக்காங்க தெரியுமா? MeToo கேம்பெயின் ஃபெயில்ஸ் விமன். MeToo கேம்பெயின் பெண்களுக்கு இது எப்படிங்க அது அப்படியா இருக்க முடியும்? ஒருத்தவங்க ரிப்போர்ட் சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக அதுதான் சரியான ஒன்றுன்னு நம்ம சொல்லிட முடியாது இல்ல? இப்படி ஒரு ஃப்ரேசஸ் யாரு வேணாலும் எழுதலாம். உங்க ஆடியோ அதான் சொல்றேன். நிர்பயா இன்சிடென்ட் ஆன பிறகு 2014 முதல் இவர் பிரதமர் வந்த பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த விசாகா கமிட்டி ரிப்போர்ட்டை பற்றியான எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துலையும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பண்ணணும்னு சொல்லி அதை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்
இதெல்லாம் நடைமுறைப்படுத்தினா மத்த துறைகள்ல இதெல்லாம் சார் அது ஒரு ஆபீஸ் கல்ச்சர்ல இருக்கிற இடத்துல இருக்கு. அது எல்லாமே இன்னைக்கு ஸ்டாண்டர்டைஸ்டா கிருஷ்ணா பெண்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கானா இல்ல, பெரும்பாலான நிறுவனங்கள்ல இல்ல. ஆனாலும் அமைப்பு சாரா இருக்கக்கூடிய இடங்கள்ல அதை எப்படி பண்ண போறோம்? ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில அதை எப்படி என்ன பண்ண போறோம்? ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி உறுதிப்படுத்த போறோம்? I couldn't follow you. இல்ல நீங்க சொல்றது ஆபீஸ் செட்டப் சார், ஆபீஸ் செட்டப்பை விடுங்க. ஆனால் இப்ப ஒரு அமைப்பு சாரா இடங்கள்ல இப்ப வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி சரி பண்ண போறோம்? வெளியில பெண்கள் வந்து ஒரு ஸ்பாட்ல கிரவுண்ட் ஃபீல்ட் ரிப்போர்ட்டிங் போறாங்க, அந்த இடத்துல எப்படி இது பண்ண முடியும்? கள ஆய்வுக்கு போற பெண்களுக்கு அந்த ஸ்பாட் வந்து வல்னரபிளா இருந்துக்கிறத எப்படி சரி பண்ண போறோம்? ஸ்வேதா வந்திருக்காங்க, ஸ்வேதா வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பயமா இருக்கு நாளைக்கு என்ன பிராண்ட் பண்ணிடுவாங்க, நீ போயிட்டு அங்க பேசின அப்படின்றாங்க. அந்த மாதிரியான இது மன ஓட்டம் எண்ண ஓட்டம் ஆண்களுக்கு இருக்க கூடாது. ஆன் த கான்ட்ரி அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஸ்வேதா நம்மளுடைய நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணாங்க, நம்ம இண்டஸ்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்ட்டு அவங்களுக்கு பெருமை சேர்க்கணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுறது, கடைசியில எல்லாருமே சின்மையா மாதிரி தனியா ஆயிடுறாங்க, யாருமே அவங்களுக்கு துணை வர்றது கிடையாது. இண்டஸ்ட்ரியில இவ்வளவு நடக்கிறது அப்படிங்கிற தெரிஞ்ச பிறகும் கூட சினிமா துறையிலேருந்து சின்மையாவுக்கு எவ்வளவு பேர் உதவி பண்ணாங்க, எவ்வளவு பேர் அவங்க கூட நின்னாங்க, கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி தனியா தான் நிற்குது. இதுதான் ப்ராப்ளம். ஏன்னா அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கு என்னென்ன பர்முட்டேஷன் காம்பினேஷன்ஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அது அவங்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனை இல்லை சார். இன்னைக்கு எல்லாருமே அவங்கள மட்டுமே கோடிட்டு காமிக்கிறோம். இங்க அந்த மாதிரி நிறைய பெண்கள் பிரச்சனைகளை சொல்லி இருக்கிறாங்க, நிறைய பேரு அவங்களேவே சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் இன்பாக்ஸ்ல டெய்லி நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்கறேன்னா, திரும்ப திரும்ப ஸ்பெசிஃபைடா ஒருத்தவங்களை பத்தி இல்ல ஒரு பிரச்சனையை பத்தி மட்டுமே நம்ம பூதாகரமா பேசுறோம், அப்புறம் கடந்து போயிடுறோம். இல்லை அதிகபட்சமாக போனால் சட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறோம், ஆனால் அந்த சட்டம் ஸ்ட்ராங் ஆன பிறகு இந்த பயத்தில் இதெல்லாம் நடக்குமா நடக்காத. இன்னும் சொல்ல போனால் நிர்பயாவில் மரண தண்டனையை வந்து வர்மா கமிட்டி வேணான்னு சொன்னப்போ ஒரு பெரிய டிபேட்டே நடந்துச்சுங்க, கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய டிபேட் நடந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அது எதுவுமே அற்று போய் இன்னைக்கு வந்து நாம் இருக்கிறோம், திரும்ப ஜீரோவிலேருந்து தொடங்குற மாதிரி இருக்கு. சட்டம் பலப்படுத்தப்பட்டால் கூட விக்டிமுக்கு ஜஸ்டிஸ் நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத இது கிடையாது. அதை தான் சொல்ல வந்தேன். தருண் தேஜ்பால் மேட்டரில் அந்த ஜட்ஜு ஒரு லேடி ஜட்ஜ் சொல்கிறாங்க, கோவா செஷன்ஸ் கோர்ட்டில் தெர் ஆர் 40 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிவ் லாக்குனா அப்படின்றாங்க. 40 இன்வெஸ்டிகேட்டிவ் லாக்குனா இருந்தது, அதனால உங்களுக்கு கேஸை ப்ரூவ் பண்ண முடியல, அதாவது இந்த இவர் தவறு பண்ணியிருக்காரு. கடைசியில் அவர் தருண் தேஜ்பால் எஸ்கேப் ஆயிட்டாரு. என்ன பண்ண முடியும் நாம? இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும், இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து என்ன அடிக்கடி விப்பப் பண்ணணும், ஒரு வருஷம் மீட்டு பண்றது, அதுக்கு அடுத்த வருஷம் மீட்டு மறந்தே போயிடுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதை வந்து மக்களுடைய மத்தியில ஞாபகப்படுத்திக்கிட்டு மத்திய அரசினுடைய அதிகாரிகள், மத்திய அரசினுடைய விளம்பரங்கள், இது எல்லாமே ரொம்ப கான்ஸ்டன்டா போயிட்டு இருக்கணும். ஒரு 10-15 வருஷம் அப்பதான் மக்களுடைய அந்த மைண்ட் செட்டுன்றது கொஞ்சமாவது சேஞ்ச் ஆகுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். பேசும் கிருஷ்ணா, நீங்க குறுக்கிட்டீங்க. இல்லை சார், இல்லை சுகிதா, ஒரு சைடு என்னென்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இன்னொரு சைடு என்னென்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்கள், ஃபார்மல் செக்டரில் நிறைய பெண்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா, நம்ம பெண் முன்னேற்றத்தை பற்றி பேசும்போது எல்லா செக்டர்லேயும் பெண்கள் இருக்காங்கன்னு தெரியும். இப்போ ஒரு கார்மெண்ட் ஒர்க்கர்லேருந்து ஜெயஸ்ரீ கதிரவேலியோட கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், H&M இதில் வந்து என்ன அவங்களோட என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்கள எப்படி கொண்டாங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி எப்படி பேசணும், யாருமே பேசலைன்னு கூட தெரியும். துப்புரவு பணியாளர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கேசஸ் அங்கே வந்தாலே அவங்க வந்து அங்கே என்ன பண்ணுவாங்க, நெகோஷியேட் பண்ணி அதை அப்படியே மூடிடுவாங்க. எல்லா செக்டர்லேயும் பெண்கள் வராங்கன்னு உங்களுக்கு பிரச்சனையா? இல்லைனா பெண்கள் வந்தால் அங்கே யோசிக்கிறதே நான் எப்படி இங்கே சேஃபாக ஒர்க் பண்ண போகிறேன்னு அது வந்து ஒரு கேள்வியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? எந்த செக்டராக இருக்கட்டும், அது மீடியாவாக இருக்கட்டும், ஃபில்மாக இருக்கட்டும், பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், இன்ஃபார்மல் செக்டராக இருக்கட்டும், ஃபார்மல் செக்டராக இருக்கட்டும், பெண்கள் வந்து அதுக்குள்ளே போகிறாங்க, அது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த செக்டருக்குள்ளே அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியல. நீங்கள் ஒரு ஆணாக இருந்து உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலையான்னு எனக்கு தெரியல. பட் த பாயிண்ட் இஸ், இப்போ என்னோட ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க 30s இருக்கிறவங்களே வச்சுக்கோங்க, ஆர் மேபி ஸ்வேதா, நாங்கள் எல்லாமே எப்பவும் பேசுறது இது தான். இந்த ஃபீல்டில் நாங்கள் இருக்கோம், இந்த ஃபீல்டில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, பவர் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு, அவன் எப்போ என் மேலே தோல் கை என் தோல் மேலே கை போட போறான்னு எனக்கு தெரியல. இப்படி தான் நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம்.
இது யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. நீங்க வந்து இந்த அது ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், இதுதான் ரியாலிட்டி. இது வந்து எக்ஸெப்ட் பண்ண முடியலன்னா நம்ம இங்க அப்படி நடக்குது. ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ், உமனோட ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸை எப்படி வந்து ப்ரொடெக்ஷன் எல்லாம் விடுங்க, நீங்க எங்களை ஒர்க் பண்ண விடுங்க. அந்த ஒர்க் பண்ண விடுறதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு, ஐ மீன் ஆல் பார்ட்டிஸ் ஆர் ராங் சுகிதா. யாருமே வந்து இந்த ஒர்க்கிங் ஸ்பேஸை எப்படி செக்யூர் பண்றது, பெண்களை செக்யூர் பண்ண வேண்டாம், இந்த ஒர்க்கிங் ஸ்பேஸை எப்படி வந்து எனேபிள் பண்றதுன்னு பேச மாட்டேங்கிறாங்க. பேசும் வாசுதேவன் சுருக்கமா. ஐஎஸ்ஆர்ஓல பெண்கள் ராக்கெட் விடுறாங்க, அங்க வந்து முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலயுமே பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ராபபிலி இல்ல, முழு சுதந்திரம் கொடுக்கப்படல சார், கொடுக்கல முடியாது சார். அது மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வர மாதிரி எனக்கு தோன்றது.